நாகை தேசிய மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் ராஜராஜன் பணியாற்றி வருகிறார். மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் ஆசிரியர் ராஜராஜன் அவர் பணியாற்றும் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தனது சொந்த செலவில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை செய்து கொடுத்துள்ளார். டிஜிட்டல் நூலகம், நவீன குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், திரையுடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறை, ஆசிரியர்களுக்கான கற்றல் கற்பித்தல் வள அறை உள்ளிட்டவைகளை நாகை காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆசிரியருக்கு பாராட்டு தெரிவித்தனர். இந்த நிகழ்வுக்கெல்லாம் ஒரு முத்தாய் பார்க்கக்கூடிய காலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் எங்கள் பள்ளியினுடைய ஆற்றலுக்கு துணைத் தலைவராக விளங்கக்கூடிய எங்களுடைய திரு கோவிந்தராஜ் சார் அவர்களை வருக வருகிற வரவேற்கிறோம். ஒரு தூணாக செயல்படக்கூடிய அன்பு சகோதரர் ஜவஹர் சார் அவர்களை வருக வருகிற வரவேற்கிறோம். இந்த நிகழ்வை பெருமைப்படுத்துவதற்காகவும் இந்த மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண எங்களுடைய அன்பு சகோதரர் திரு அசோக் சார் அவர்களை வருக வருகிற வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியுடைய சேர்மன் வந்து எங்களுடைய ரோட்டரி விங்ஸ் வந்து இன்னைக்கு செயல்படுத்தி ஒரு அழகான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நமக்கு தந்திருக்காங்க. எங்களுடைய ரோட்டரி விங்ஸுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.